20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, அன்னமால் இன்ஸ்டியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது. மதிப்பிற்குரிய மாண்புமிகு நம்முடைய மாண்புமிகு HRNC இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய எங்களுடைய மேயர் மேடம் அவர்களே, மதிப்பிற்குரிய MP சென்னை சவுத் கான்ஸ்டிடுவன்சி மேடம் அவர்களே, மேடலில் இருக்கக்கூடிய அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு கபில் IPS அவர்களே, மேடலில் இருக்கக்கூடிய மாநகராட்சியுடைய ஆளுங்கட்சியுடைய தலைவர் திரு ராமலிங்கம் அவர்களே, CII சென்னை சாப்டருடைய தலைவர் மற்றும் இதெல்லாம் ஸ்டால்ஸ் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்க CII சார்பாக வந்திருக்கின்ற திரு முருகவேல் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய டேக்ஸேஷன் அண்ட் ஃபைனான்ஸ் கமிட்டியுடைய சேர்மேன் சார் அவர்களே, ஜோன் 13 சேர்மேன் அவர்களே, CII ஆஃபீஸர் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மண்டல தலைவர்களே, இங்கே வந்திருக்கின்ற நிலைக்குழு தலைவர்களே, இந்த 13 மண்டலத்துடைய கவுன்சிலர்களே, CII அதிகாரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் நான் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமக்காக இது ஒரு சிறப்பான வாரம் அப்படி நான் சொல்கிறேன். காரணம், 22 ஆகஸ்ட் அன்று நாம் எல்லாம் சென்னை வாசிகள் சென்னை தினம் கொண்டாடு போகிறோம். ஆனால் ஒரு நாள் சென்னை மக்களுக்கு பத்தாது, ஒரு வாரம் தான் கொண்டாட வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் நாங்கள் எல்லாம் ஒரு வாரத்திலிருந்து சென்னை தினம் சொல்லிட்டு ஏதாவது நிகழ்ச்சி கொண்டாடிட்டே இருக்கிறோம், செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் எல்லாம் சேர்ந்து வந்து எங்களுடைய மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள், HRNC டிபார்ட்மெண்ட் அமைச்சர் அவர்கள் இணைந்து வந்து, எங்களுடைய மேடம் மேயர் அவர்கள் இணைந்து, எங்களுடைய எல்லா கவுன்சிலர்ஸ் இணைந்து, CII இணைந்து இன்றைக்கி இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறதும், எங்களுடைய இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் எங்களுடைய மாண்புமிகு ஹெல்த் மினிஸ்டர் சார் அவர்களும் கூட ஜாயின் பண்ண போகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6:30 ஜாயின் பண்ணுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு தான் இருக்கின்றார்கள், அவங்க லேட்டாக வந்து இன்னொரு தனியாக வந்து ஒரு வருவார்கள். அதனால் ஆனால் அவங்க கூட வரணும் என்பதை சொல்லும்போது, நான் என்னுடைய சுருக்கம் என்ன, இன்றைக்கி இந்த விழா கொண்டாடும் போது அனைவரையும் ஒன்றாக நாம் சென்னை தினம் கொண்டாடுகிறோம், சென்னை வாரமே கொண்டாடுகின்றோம். அதாவது 1630 இந்த இடத்துல இந்த ஏரியாவில் வந்து சென்னை பட்டணம் அல்லது மெட்ராஸ் பட்டணம் என்பதை சொல்லக்கூடிய அந்த கிராமங்கள் ஒரு நகரமாக ஒரு வசிக்கதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, வளர்வதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதே பிறகு வந்து வளர, இன்ஃபேக்ட் சென்னை கார்பரேஷன் இஸ் பர்ஹாப்ஸ் த செகண்ட் ஓல்டஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஆண் பிறகு இன்னொரு சென்னை மாநகரம் ஒரு பெரிய கிட்டத்தட்ட 85 லட்சம் மேற்பட்ட தொகையுடைய நகரமாக இன்றைக்கு மாறப்பட்டுள்ளது. சென்னை தினம் வந்து கொண்டாடுவது 22 அகஸ்ட் பொதுவாக சோஷியல் சர்க்கிள்ஸ்லே ப்ரைவேட் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக பொதுமக்கள் மூலமாக சென்னை தினம் வந்து சில வருடங்களிலிருந்து நல்ல முறையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. போன வருடம் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது, ஒரு ஆனரபிள் CM அவருடைய முன்னிலையிலே இந்த மீட்டிங் நடக்கும்போது, கண்டிப்பாக மாநகராட்சி கூட தன்னுடைய ஒரு ஆக்டிவான பங்கோடு இந்த சென்னை தினம் கொண்டாட வேண்டும் என்பது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக அறிவுரை கொடுத்திருந்தார்கள். அதனால் போன வருஷம் கூட வி ஹேட் ஹெல்ட் ஏ நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ், சோஷியல் காம்படிஷன்ஸ், ட்ராயிங் காம்படிஷன்ஸ், ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன், நிறைய காம்படிஷன் நடத்திருந்தோம், அவார்ட்ஸ் கூட கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் அதை விட இன்னொரு ஸ்டெப் மேலே, இன்னொரு படி மேலே, இந்த தடவை CII போன்ற இதர நிறைய நிறுவனங்கள் இணைந்து கூட பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த தினம் இந்த வாரமே கொண்டாடப்பட்டு வருகின்றது. உதாரணமாக சென்னை தினம் கொண்டாடுவதற்காக ஆன்லைன் காம்படிஷன் ஃபார் தியேட்டர், அதாவது யார் யார் பெயிண்டிங் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு பெயிண்டிங் காம்படிஷன் நடத்திட்டு, கடைசியாக யார் பெயிண்டிங் செலக்ட் பண்ணாங்களோ அவங்களே வந்து எங்களுடைய பப்ளிக் வால்ஸ்லேயே பெயிண்டிங் பண்ணுவதாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட்,
ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட் வச்சு நல்ல ஃபோட்டோகிராஃப்ஸ் எங்களுடைய சோஷியல் மீடியா மூலமே சென்னையுடைய வெப்சைட்லேயே வந்து அது வந்து பதிவு செய்யப்படும், அவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்தப்படும். சோஷியல் மீடியா ரீல் கான்டெஸ்ட், அதாவது சென்னை கலாச்சாரம் மற்றும் சென்னையுடைய பெருமை சொல்வதற்காக ஒரு மீடியா கான்டெஸ்ட், அது வந்து நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம், அது வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், சென்னை தீம் வச்சுட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடத்திட்டு அது பெஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து எங்களுடைய வெப்சைட்லேயே நாங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எங்களுடைய மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமைச்சர்கள் மேயருக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயம், அதாவது சென்னையுடைய ஸ்லம் பகுதி, அதாவது ஏழ்மையான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை எப்படி மேம்படுத்தலாம், அந்த யோசனைகள் பொதுமக்களிடம்து நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். அதில் வந்து தன்னுடைய பங்கு கூட பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த நல்ல யோசனைகள் வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த உண்மையாக அந்த ரெக்கக்னிஷன் கொடுத்துட்டு அது ஃபீல்டில் செயல்முறையில் கொண்டு வருவதாக சென்னை தூரம் மூலமாக நாங்கள் முயற்சி எடுக்க போகிறோம். இன்றைக்கி சிஐஐ மூலமாக கிட்டத்தட்ட 53 ஸ்டால்ஸ் இங்கே 53 மேற்பட்ட ஸ்டால்ஸ் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். நிறைய ஸ்டால்ஸ் வந்து இங்கே இலவசமாக குழந்தைகளுக்காக கூட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் கேள்விப்பட்டேன். உதாரணமாக ஜம்பிங் ஜாக்கு எல்லாம் இங்கே நிறைய விளையாட்டு பொருட்கள் குழந்தைகளுக்காக இலவசமாக இருக்கிறது ரொம்ப இனிமையாக இருக்குது. பொதுவாக மாலுக்கு போட்டால் ஒரு 500 ரூபாய் முதல்ல டோக்கன் போட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் கார்டு வாங்கிட்டு தான் போன் போட்டு 2-3 கேம்லேயே முடிஞ்சு போவோம், இங்கே ஃப்ரீயாக இருக்கும். ஐ ஹோப் ஐ எம் கரெக்ட் இன் திஸ் ரிகார்ட். ஸோ அது ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இட்ஸ் அ டே டு ஸ்பெண்ட் ஹாப்பினஸ். அதிகம் சொல்லாமல் நான் எங்கள் நாங்கள் மாநகராட்சி சார்பாக சொல்வது என்ன, வி வாண்ட் ஆல் த பீப்புள் டு பி ஹாப்பி இன் த்ரூ திஸ் இந்த சென்னை தினம் கொண்டாடுவதில். வி சொல்லும்போது நாட் மாநகராட்சி நாட் அஃபிஷியல் பட் அனைத்து அரசு சார்பாக எங்களுடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்திருக்காங்க, இன்னொரு அமைச்சர் வர போகிறாங்க, மேடம் மேயர் இங்கே இருக்காங்க, எம்பி சார் இங்கே இருக்காங்க, டுடே த எம்எல்ஏ அண்ட் டெப்டி மேயர் ஆர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்லைன்னா அவங்க கூட இங்கே வருவாங்க. ஸோ ஆகவே எல்லாமே இந்த நல்ல முறை கொண்டாட வேண்டும். இந்த நல்லா எங்களுக்கும் இணைந்து தன்னுடைய பங்கு கொடுப்பதற்காக சிஐஐக்குடைய அனைத்து நிறுவனங்களுக்கு கூட நான் என்னுடைய பாராட்டுதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய் கிரேட்டர் சென்னை போலீஸ்க்கு குறிப்பாக மூலமாக எப்போவுமே வந்து நான் அந்த சிஓபி சார் போயிருக்கார். ஆனால் இந்த நேரத்தில் லாஸ்ட்டாக நான் சொல்வது, எந்த நல்ல முயற்சி இருந்தால் போலீஸ்லேருந்து எப்போவுமே மாநகராட்சி இணைந்து வருவதாக எப்போவுமே தயாராக இருப்பாங்க. போலீஸ் கமிஷனர் சார் ஒரு ஃபோனில் தான் நான் சொன்னேன், வருவீங்களா சார்? கண்டிப்பாக வருவேன். டைமில் வந்து முன்னாலே வெயிட் பண்ணாங்க. அடிஷ்னல் கமிஷனர் போலீஸ் எப்பவுமே சுறுசுறுப்பான வேலை செய்து ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெடி டு அசோசியேட் வித் த போலீஸ் போலீஸ்க்கு கூட போலீஸ் எல்லா அஃபீஷியல்ஸ்க்கு அவங்களுடைய ஸ்டாஃப்க்கு கூட நான் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கொள்வேன். நன்றி, வணக்கம். 20 branches, கம்மியான ஃபீஸ், lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, அண்ணமாள் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது.